நம்ம இன்னைக்கு இன்னர் ஒர்க்கில் ஹார்ட்டை பற்றி பேச போகிறோம். ஹார்ட்டுன்னு சொன்னால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹார்ட்னோட சிம்பல் யூஸ் பண்ணி பேசுகிறோம். அது நிஜமான ஹார்ட்டை குறிக்குதா, இல்லை சிம்பிள் ஆஃப் ஹார்ட்ன்றது ஸ்பிரிச்சுவாலிட்டியை குறிக்குதா, ரியல் லவ்வை குறிக்குதான்ற கேள்விக்கெல்லாம் நம்ம எஸ் அண்ட் நோ ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ்வை பற்றி தான் சொல்ல போகிறோம். நம்ம லவ் பண்ணுறப்ப தான் நம்ம அடுத்தவங்களை லவ் பண்ணுறதுக்கான தகுதி கிடைக்குது. அதாவது நான் என்னோடய இன்னர் செல்ஃப் கூட கனெக்ஷனில் இருக்கேன். என்னோட மனதின் ஒரு முனை மறுமுனையோடு இணைந்திருக்கு. இதை ஃபஸ்ட்டு சிம்பிள் ஆஃப் லவ்வாக நம்ம எடுத்துக்கலாம். நான் அங்கே உள்ள சந்தோஷமாக இருக்கேன். என் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது என் மனம், உடல், உயிர் ஒரே நேர்கோட்டில் இயங்க ஆரம்பிக்குது. என் உள் சுதந்திரத்தை உணர்ந்த நிலையில் நான் இருக்கேன்ற நிலையில் தான் என்னால் அடுத்தவங்களை முழுமையாக நேசிக்க முடியுது அன்கண்டிஷ்னல் லவ்வோடு. என் உயிர் உணர்வை உள்ளுணர்வாக ஏற்ற என் உடல், என் அன்பு அடுத்த உயிர்லேயும் அதே உணர்வை தூண்டக்கூடிய நிலை ஏற்படுறப்போ, அந்த உயிரிலிருந்தும் இதே நிலை வெளிப்படுறப்போ, இரண்டு இதயங்கள் இணையுது. இரண்டு இதயங்கள் இணையிற சிம்பல் தான் இந்த ஹார்ட் சிம்பிளாக இருக்குது. நம்ம பயாலஜிக்கல் இதயம் சிங்கிள் இதயமாக இருக்குது. இந்த ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க இதயம் ரெண்டு முழுமையான இதயங்களின் சங்கமத்தினுடைய அடையாளமாக இருக்குது. யாரோ ரெண்டு இதயங்கள் இணையிறது இன்னர் ஒர்க்கில் ஏன் அவ்வளோ முக்கியமான விஷயமாக இருக்குன்னு பார்க்குறப்போ, அவங்க சாதாரண லவ் இல்லை, அன்கண்டிஷ்னல் லவ். சப்கான்ஷியஸ் பதிவுகளை தாண்டி இந்த ஹையர் செல்ஃப் இன்னொரு ஹையர் செல்ஃபை மீட் பண்ணி இருக்க ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் ஸ்டேட். இந்த நேரத்தில் அந்த இதயம் மலர்ந்திருக்கு. அன்கண்டிஷ்னல் லவ்வை அடுத்தவங்களுக்கும் கொடுக்குற அளவுக்கு, தன் சுற்றுலத்தில் இருக்கிற சூழலில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு வளர்றது. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்னெட்டை தாண்டியும் வெளியில் இருக்க மாதிரி இந்த இதயம் ரொம்ப அட்ராக்டிவான ஹார்ட்டாக மாற ஆரம்பிக்குது மேக்னெட்டாக. நமக்கு தெரியும் கெமிஸ்ட்ரியில் தனிமங்கள் இருக்குது. தனிம வரிசை அட்டவணையில் ஒரு தனிமத்துக்கும் அடுத்த தனிமத்துக்கும் வித்தியாசம், ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி அடுத்தடுத்த தனிமங்களில் ஒவ்வொரு எலக்ட்ரானாக அதிகமாகி அந்த அணுக்கருவும் ஒரு புரோட்டான் அதிகமாகி நியூட்ரான் அதிகமாகி அக்செப்ட் பண்ணிவிட்டு எவல்யூஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஆனால் ரெண்டு எவால்வ் ஆன கம்ப்ளீட்டடான சின்ன நியூக்ளியஸ் ஒன்று சேர்ந்து புதிய தனிமம் டக்குன்னு உருவாயிடுது. இந்த நிகழ்வு நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் சேர்ந்து ஹீலியம் என்ற ஹெவி ஆட்டம்ஸ் உருவாகிற ஒரு ஸ்டேஜை சொல்லலாம். இது சூரியனில் நடக்கிற ரியாக்ஷன். அங்கே எவ்வளோ வெளிச்சமோ வெப்பமோ ஆற்றலும் வெளிவருதுன்னு நமக்கு தெரியும். அது ஒரு சோலார் சிஸ்டத்தையே சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளானெட்டில் இவ்வளோ உயிர்கள் வாழறதுக்கும் தேவையான சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்குன்னு நமக்கு தெரியும். அதாவது அந்த நிகழ்வில் பிரபஞ்சத்தினோட ஆற்றல் வெளிப்படுறத நம்ம பார்க்குறோம், மூல ஆற்றல் வெளிப்படுறத பார்க்குறோம். அதே நிகழ்வு இந்த ரெண்டு இதயங்களின் அன்கண்டிஷ்னல் லவ்வால் இணையிற, அதாவது ஹையர் செல்ஃப்ஸ் இணையிற, உயிருணர்வு இணையிற இணைப்பின் மூலமாகவும் நடைபெறுது. அந்த ஆற்றல் பிரபஞ்சத்தின் ஆற்றல் இந்த இரண்டு இதயங்களின் மூலமாக மூணாவது இதயமாக துடிக்க ஆரம்பிக்குது. அது முன்னே இருந்த இந்த இரண்டு இதயங்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதில்லை, அது டிவைன் இதயமாக மாறுது, டிவைன் பிளான்ஸுக்கான இதயமாக மாறுது. அதாவது சூரியனும் வெப்பமும் வெளிச்சமும் வெறுமனே வெப்பமும் வெளிச்சமான ஒரு ஃபிசிக்கல் கெமிக்கல் நிகழ்வாக இல்லாமல் அங்கே கான்ஷியஸ் கருணையினோட வடிவாக எல்லா உயிருக்கும் உணவாக மாறுது, காப்பாற்றக்கூடிய சூழலாக மாறுது, தாங்கக்கூடிய சூழலாக நமக்கு மாறுது, நம்ம எவால்வ் ஆகிறதுக்கான சூழலாக நமக்கு மாறுது. அதே மாதிரி இந்த ரெண்டு இதயங்களின் நினைவு அதன் மூலமாக வெளிப்படுற பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் கான்ஷியஸ்னஸ் மற்ற எல்லா பீயிங்க்கான உயர்வாக அதை வெளிப்படுத்துது, வாய்ப்புகளாக வெளிப்படுத்துது. அதை நம்ம அதனோட பிளான்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சூரியன் என்ன வேலை பண்ணுதுன்னு நமக்கு கேட்டால் சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் தெரியும். நமக்கு வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றல் எல்லாம் தருது, உணவாகவும் இருக்குன்னு. அதே மாதிரி
இந்த பிரபஞ்ச மனம் நமக்கு என்ன தருதுன்றப்போ, விளைவறிந்த விழிப்பு நிலை என்ற ஒரு ஸ்டேஜை எல்லா உயிரையும் தூண்டுறதுக்கான வாய்ப்புகளை பிளான் செய்ய ஏற்படுத்துது. அந்த உருவாயிருக்க அன்கண்டிஷ்னல் லவ்ன்றதன் மூலயமா கான்ஷியஸ்னஸ் எல்லா உயிர்லேயும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த திட்டங்கள் தீட்டுது. இப்போ இருக்க நம்ம பிளானட்டில் மனன்ற தளத்தில் இயங்கிகிட்டு இருக்கோம். இந்த தளத்திலிருந்து கான்ஷியஸ்ன்ற தளத்துக்கு இந்த பிளானட்டை கொண்டு போகிறதுக்கான உத்திகளை வகுக்குது. அதாவது விளைவறிந்த விழிப்பு நிலையில், கான்ஷியஸ் பெனிஃபிட் நிலையில் வாழறதுக்கான வழிமுறைகள் உலகத்தில் உருவாக்கப்படுது. மாய உலகம் அயரா விழிப்புணர்வுனால நுண்ணறிவு நிலை உலகமாக மாற்றமடையுது. அதுக்கான வாய்ப்புகள் உலகத்தில் விரிய ஆரம்பிக்குது. நன்றி. அண்ட் டிவைன் ஃப்ரீடம், நம்மளோட உரிமை, அடிப்படை உரிமை, அதை அடைவதற்கான அனைத்து தகுதியும் நமக்கு இருக்குது. ஃப்ரீடம் நோக்கி நம்ம பயணம் தொடரும்.